உபவாசனன்மை சொல்லுவேன் கேட்பீரமாந்தரே உயர் நோன்பு மாத பெருமையே இதுவாகும் உபவாசனன்மை சொல்லுவேன் கேட்பீரமாந்தரே உயர் நோன்புமாத பெருமையே இதுவாகும் மாந்தரே நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் போன்ப ஏனிதம் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் போன்ப ஏனிதம் ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுவி கொண்டு கெஞ்சி நான் ஜனம் பரவாது நேரம் எழுப்ப வேண்டுமாய் கண்டாடி நானே நோன்பு நோர்க்க வேண்டும் என்றவன் வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் போன்ப ஏனிதம் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்ப ஏனிதம் பெரும் ஆனந்தம் கொண்டான் ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுவி கொண்டு கெஞ்சி நான் ஜனம் மறவாது ஷஹர் நேரம் எழுப்ப வேண்டுமாய் பண்டாடி நானே நோன்பு நோர்க்க வேண்டும் என்றவனும் மாதா மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் மாதா மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னது மறுநாளின் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்போடனைக்கு ஆறுதலாய் சாட்டினாள் இதை போதாத வயது ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினாள் வல்லோனுரைத்த திருமறையாம் குர்ஆன் வல்லோனுரைத்த திருமறையாம் குர்ஆன் என்பதை மையம் சிறக்க நமக்களித்த மாதம் அல்லவோ சொல்வார்கள் நோன்பு நோற்பவர்க்கு சொர்க்க மீதிலே சுகமுண்டு என்ற போதனையை நீ அறியாயோ கல்லோவு நின்று கூறு தாய கருணை இல்லையா கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டுமே கண்ணால எந்த ஆண்டவனை காண வேண்டுமே Thank you.
அவன் தூங்கவில்லையே ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே நள்ளிரவு முழுதும் அவன் தூங்கவில்லையே ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்தது என்னும் போல் சகரு நேரம் அது வந்த போதிலே எழுந்தோடி நோன்பு வைத்து மனம் கூறி பெய்தது ஆனாலும் அன்னை தந்தை கூடி அகற்றினார்களே ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான் ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசி வாணி சூரியன் ஜோதி வீசவே பசியார கூவி தாயழைக்க பாலன் கூறினான் உன் போல வாணி சூரியனும் ஜோதி வீசவே பசியார கூவி தாயழைக்க பாலன் கூறினான் அன்னையே நோன்பு முறிந்து விட்டால் பாபமாகுமே அணியாயே ஆண்டவனே தட்டி பாணம்மா இறைவன் சன்னதியில் உன் பொருட்டடா அஞ்சாத நானே பதிலுரைப்பேன் என்று கூறினாள் அஞ்சாத நானே பதிலுரைப்பேன் என்று கூறினாள் திருவான அசரு என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே திருவான அசரு என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே அதிகமாகி நாவரண்டதால் பரிதாபமான நிலையில் பையன் மூச்சு திணறியே பரிவோடு தாயின் அடியில் சாய்ந்து மூர்ச்சையாகினான் பரிவோடு தாயின் அடியில் சாய்ந்து மூர்ச்சையாகினான் பிரியம் மிகுந்த செல்வன் உயிர் பிரிந்து சென்றதாய் ஓனாயோ என்று கூடி எழுது புலம்பி வாடினார் பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே இனிமை நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே தனிமையில் அன்னை ஆண்டவன்வால் கைகளே நீயே அதுவோ இறைவா என்று துவா கேட்டு புலம்பினாள் இனியாது செய்வன் என்று அன்னை நாவுலோகவே பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே தனிமையில் தனிமையில் அன்னை ஆண்டவன்பால் கைகளே நீயே தகுமோ இறைவா என்று துவா கேட்டு புலம்பினாள் அருகில் சோகமலாய் தவிக்கும் போதிலே அரைவாசவிலோர் சாதுமான் வந்து மே நின்றார் தந்தை அருகில் தந்தை அருகில் சோகமலாய் தவிக்கும் போதிலே தலைவாசலிலோர் சாதுமான் வந்து மே நின்றார் எந்தைகளே நான் நோன்புடையோ ஏழையாதலால் ஏதேனும் உணவு தந்துள்ளவையே இறங்கி வீட்டில் அன்று சமைத்திருந்ததை சந்தோஷமாக தந்த போது சாது வினவினார் கவலை மிகுந்த முகத்துடனே காணப்படுவதே கடவுள் கருணை உங்கள் மீதுண்டாகுகவென்றார் சவமாகினானே எங்கள் ஒரே செல்வ பாலகன் சாகா வரமே தருக உமாராகுமோ என்றார் தேவா சிறுவன் நோன்பிருந்து உயிரை நீ
ஆயாசமாக வீணில் யாரும் மறந்திட வேண்டாம் ஆயாசமாக வீணில் யாரும் மறந்திட வேண்டாம் அடியேனு கந்த பையனை நீர் காட்டுவீரன்றார் வாயார வாழ்த்தி வாயார வாழ்த்தி வாரும் என்று வாயார வாழ்த்தி வாரும் என்று உள்ளே அழைத்தார் வந்தார் உடனே சாது பையன் பக்தியை கண்டார் நீயே எழுவார் என்று நீயே எழுவாய் என்று நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான் நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான் ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தை ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தை அன்போடு சாதை தழுவிக்கொண்டு இறையை கோட்டினார் ீனோர்களே ரமலான் மாதம் மேன்மையானதே துன்பங்கள் தீரும் துன்பங்கள் தீரும் இறைவனுக்கே நன்றி நவிழுவேன் என்றும் பெறுவார் நோன்பிருந்தால் இறைவன் ஆசியை என கூறி மறைந்தார சாது உலகம் ஆந்தது என கூறி மறைந்தார சாது உலகம் ஆந்தரு உலகமாந்தரே உலகமாந்தரு உலகமாந்தரே